எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, தலைமுறை தலைமுறையா சந்தோஷமா சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும் என்றார். ஒவ்வொரு தந்தையும் தாயும் என்ன செய்யணும், எண்ணம் போல் வாழ்க்கை என்று சும்மா சொல்லி திரிஞ்சா மட்டும் போதாது, அதை நாங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த காணொலிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ரோஸ் வுமன் லைஃப். அந்த வழியே வந்த பிச்சைக்காரன் அந்த வீட்டு கதவை தட்ட உள்ளிருந்து அம்மா குழந்தையோடு எட்டி பார்த்தாள். உடனே உள்ளே ஓடி சென்று தன்னிடமிருந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த குழந்தையின் கையில் கொடுத்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்க சொன்னாள். அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு பக்கத்து வீட்டுக்கும் சென்று கதவை தட்டினாள். உடனே உள்ளிருந்து வந்த அந்த தாய் வாசலில் விளையாண்டு கொண்டிருக்கும் அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தையின் கையால் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும் படி சொன்னாள். சிறிது காலம் சென்று இந்த இரண்டு தாய்மார்களும் இறக்கும் தருவாயில் வான தூதர் வந்து முதலாவது தாயை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது தாயை நரகத்திற்கும் அனுப்ப சொல்லி கடவுளிடம் சொன்னார். உடனே அந்த இரண்டாவது பெண், என்னை எதற்காக நரகத்திற்கு போக சொல்லுகிறீர்கள், அந்த தாய் குழந்தையிடம் கொடுத்து தர்மம் செய்ய சொன்னது போல் அதே மாதிரி தானே நானும் செய்தேன், எதற்காக என்னை மட்டும் நரகத்திற்கு அனுப்புகிறீர்கள் என்று சண்டை பிடித்தார். அதற்கு வானதூதர் பொறுமையாக பதில் சொல்றாரு, நீங்கள் இருவருமே குழந்தையின் கையால் பிச்சையிட்டாலும் உங்கள் இருவரினது எண்ணங்களும் வெவ்வேறாக இருந்தன. அந்த பெண் குழந்தையின் கையால் பிச்சை போட்டு இந்த புண்ணியம் எனது குழந்தையை சேரட்டும் என்று நினைத்தாள். அதனால் தான் அவளுக்கு சொர்க்கம். ஆனால் நீ உன் கையால் பிச்சை போட்டால் அதிக அளவு உணவை பரிமாறி விடுவேன் என்று குழந்தை கையால் கொடுத்து அனுப்பினாய். இது உனது கெட்ட எண்ணம், இதனால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கவில்லை, நரகம் கிடைத்தது என்று வானதூதர் தெளிவாக பதில் கூறினார். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்தவங்க தெரியாதவங்கன்னு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆம், பலரும் பலவிதமான நோக்கத்தோடும் சில நேரங்களில் கட்டாயத்தோடும் செய்கின்றோம். இந்த நபருக்கு நான் செய்யணும் அப்படி என்று எங்களுடைய அடிமனதில் நினைச்சிட்டா அது எந்த தடங்கள் வந்தாலும் நாங்கள் செய்வோம். இந்த உதவியில எந்த நோக்கமோ எதிர்பார்ப்போ இருக்காது. ஆனா பல பேர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பப்ளிசிட்டிக்காக உதவி செய்யறாங்க. அவங்க என்னைக்கு ஒரு நாள் செஞ்சாங்க, அதுக்காக நான் கைமாறு செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க. இல்லைன்னு சொன்னா பெரிய ஸ்டேட்டஸ்ல இருப்போம், நான் உதவி செய்யாட்டி என்னைய நாலு பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மனநிலையோடு செய்யறோம். சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்கடன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, எதையாவது நம்மளுக்கு முடிஞ்சதை செய்திடணும் அப்படின்னு செய்வாங்க. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நோக்கமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுகின்ற உதவி, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி என்ற நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற உதவி தான் உங்களது பிள்ளைகளையும் உங்களது தலைமுறையையும் பாதுகாக்கும். சிந்திச்சு பாருங்க. நன்றி.